வணக்கம் சற்று முன்களின முக்கிய தகவலின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மகிழ்ச்சி தரும் செய்து தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது என்னன்னா இப்போ நம்ம ஸ்கிப் மறக்கமஸ்க்கு பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க பட் நோக்கி பக்கத்துக்கு இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதன்படி என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாங்க அப்படின்னு கட்டாயம் பார்த்தலாம் பஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்காத நபர்கள் கட்டாயம் இணைத்து கொள்ளுங்கள் இப்போது ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு இணைக்காத நபர்களுக்கு கட்டாயம் மிகப்பெரிய பிரச்சனைகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் பார்க்கும்போது ரேஷன் கார்டும் ரொம்ப முக்கியமானது அதை விட ஆதார் கார்டு வந்து மிக மிக முக்கியமானதாக கருதப்பட்டு வந்துட்டு இதன் காரணமாக இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆதார் கார்டு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்துட்டு ஆனாலும் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை இணைக்கணும் ஆதார் கார்டு கூட பேன் கார்டை இணைக்கணும் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய முற்றுப்புள்ளி ஒன்னு வைக்க ஆரம்பித்தாங்க எதற்காக பார்க்கும்போது ஆதார் கார்டு தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களாக கருதப்படுது மிகப்பெரிய ஒரு ரேஷன் ஆட்டை பயன்படுத்துற மாதிரி ஆதார் அட்டையும் நம்மளுக்கு குடிம குடியுரிமை பொருட்கள் மாதிரி நம்மளுக்கு கொண்டுவரப்படுறாங்க இதன் காரணமாக இப்போது ரேஷன் அட்டையும் ஆதார் ஆட்டையும் யாரெல்லாம் இணைக்காமல் இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி கடைசி நாட்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி இப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைப்பதற்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் இணைக்காமல் இருந்து

அந்தந்த பொருட்கள் எல்லாமே கட்டாயம் வழங்கப்பட வேண்டாம் அப்படின்னா இப்போ மத்திய மற்றும் மாநில அரசு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னா நீங்க வந்து ரேஷன் அட்டையில் பொருட்கள் வாங்கப்பட்டாலும் கட்டாயம் நீங்கள் கைரகை இல்லாமலே வாங்கிக்கலாம் அதே போன்று ரேஷன் ரேஷன்டைதாரர்களுக்கு தானிய வகைகள் நம்மளுக்கு கொடுக்க போகிறதா இருக்காங்க அதாவது சிறு தானியங்கள் சொல்லப்படுவாங்க இது எல்லாமே நம்மளுக்கு ரேஷன் கடையில் விற்பனை செய்ய போகிறதா இப்போது கூடிய விரைவில் வந்து இந்த திட்டம் அமலுக்கு கொண்டு வர போகிறதா நம்மளுக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வந்து நம்மளோட சேரில் அறுத்துடையில் பார்த்தலாம் மீண்டும் அறுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்